சிறப்புடைய சிற்றுரையாக ஆக்குவார். அவர் அப்படி ஆக்க மாட்டார். அது ஆறுனாலும் விட மாட்டார். உங்களுக்கு புரியுதா? எனக்கும் புரியுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாடலாசிரியர் பாமினாத் சுந்தரன். செல்வி இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் இருக்கிறோம். நயன்தாரா வெங்கடேஷ் அவர்கள் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜிப்ரன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக பாடலாசிரியராக இருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தில்லிருந்த வாடா, சொல்லி அடிப்பாண்டா, கில்லி இவன் தாண்டா, சீரனா சிங்கண்டா, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மேனரிசத்தை உணர்த்தக்கூடிய பாடலாக இந்த படத்தின் பாடல் எனக்கு அமைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் ஏஆர்கே ராஜராஜன் அவர்களின் வசனத்தில் இந்த படத்தின் காட்சிகள் மிக அற்புதமாக வந்திருக்கிறது. தயாரிப்பாளர் பத்திரகாளி பிரசாத் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு மிகுந்த அன்போடு வாய்ப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிப்ரன் இசையில் பாடல் எழுத வேண்டும் ஆசையை இந்த படம் ஒரு பூர்த்தியை அடைய செய்திருக்கிறது. மேலும் இந்த படத்துடைய இயக்குனர் மாரதி அவர்கள் தெலுங்கில் மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்தவர். தெலுங்கின் செல்வராகவன் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தவர். தமிழில் தற்போது இயக்கியிருக்கிறார். பாபு பங்காரம் என்ற இந்த படம் தெலுங்கிலும், தமிழில் செல்வி என்ற படத்திலும் தலைப்பிலும் வெளிவர இருக்கிறது. விரைவில் 12ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. திரையரங்கு சென்று இந்த திரைப்படத்தை பாருங்கள். எல்லோரும் கொண்டாடம் நிறைந்ததாக இந்த திரைப்படம் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் மோகன். நான் இந்த செல்வி இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். ஜிப்ரானுடைய இசையில் வந்து ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து பாபு பங்காரம் அப்படிங்கிற வந்திருக்கு. வெங்கடேஷ் மற்றும் நயன்தாரா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம் டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் TV.com. ஐ பத்ரகாளி பிரசாத், ப்ரொடியூசர் ஆஃப் பத்ரகாளி ஃபிலிம்ஸ். அவர் பிக்சர் டைட்டில் செல்வி. நயன்தாரா, வெங்கடேஷ், சௌகா, ஜானகி, ஜெயபிரகாஷ் அண்ட் சம்பத் ஹஸ் பின் ஆக்டட் இன் திஸ் மூவி. மாரதி ஹஸ் கிவன் அன் எக்ஸலன்ட் டைரக்ஷன் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஜிப்ரான், ஆல் த சாங்ஸ் ஆர் சூப்பர் இன் திஸ் மூவி. He has given an excellent RR music for this movie. This picture is going to be released on August 12th entire world as a simultaneous release along with Telugu. I hope Tamil audience will accept this movie and it will be a super duper hit movie of 2016. And once again, all Indians, happy Independence Day. Thank you so much. Vanakkam, my name is Venkatesh. Bhadrakali Films. Selvi. Telugu language is Babu Bangaram. I am Bhadrakali Films. Nandan Prasad. இது முன்னாடி வந்து ப்ரூ செல்வந்தன், ப்ரூஸ்லி, மகதேரா, இதுதாண்டா போலீஸ், யவண்டா, பிரபாஸ். இந்த படம் வந்து செல்வி. தெலுங்குல வந்து பாபு பங்காரம். நயன்தாரா, வெங்கடேஷ், ஜெயபிரகாஷ், சௌகர், ஜானகி, சம்பத் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்கேன். டைரக்ட் வந்து மாரதி. ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணுறாரு. அவர் தெலுங்குல வந்து பெரிய டைரக்டர். நாலு சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. இந்த அஞ்சாவது படம் பெரிய டைரக்டரும். அந்த மாதிரி ஜிப்ரான் வந்து அஞ்சு சாங் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கு. அந்த அஞ்சு சாங் பெரிய பெரிய சிங்கர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சிங்கர் பாடிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸு ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. தமிழ் தெலுங்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலகம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப பெரிய ஹிட்டாகும். நன்றி. வணக்கம். இந்த படம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலகம் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் தான் 350 தியேட்டர்லாம் ரிலீஸ் பெருசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மெயின் ஏன்னா இங்கே பத்ரகாளி பிரசாத் இது முன்னாடி எடுத்தா செல்வந்தன், மகேஷ் பாபு செல்வந்தன், ராம்சரண் புருஸ்லி, அப்படியே இன்னொரு மறுபடி மகேஷ் பாபு இதுதாண்டா போலீஸ், ரவிதேஜா யவண்டா, பிரபாஸ் பாகுபலி, அதுக்கப்புறம் இந்த ஆர்எல் படம் வந்து இந்த பாபு பங்காரம் தெலுங்கு, தமிழில் வந்து செல்வி. நயன்தாரா, வெங்கடேஷ், சம்பத், ஜெயபிரகாஷ், சாவுக்கார், ஜானகம்மா எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்கேன். மெயின் என்னென்னா இந்த படத்தோட டைரக்டர் மாரதி சார் தெலுங்கில் வந்து 4 படம் சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த 5வது படம் சாரோட வசனம் வந்து ரொம்ப அற்புதமாக கையாளப்பட்டிருக்கு. அதே மாதிரி
பத்ரகாளி சார், அவர் வந்து ஒரு வெரி குட் ப்ரொடியூசர். அது வந்து எல்லாத்தையும் ரொம்ப அரவணைச்சு கொண்டு போறது அவருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா வந்து இந்த பாடல் எழுதும் போது, எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் எழுதும் போது நான் வந்து ஒரு குத்து பாடல் ஸ்டைலில் எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மீனிங் வந்து அப்புறம் நான் அண்ணா சொன்னார், இல்லை இது வந்து இதுதான் மூடு, இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமே ஒன்ன கண்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர்றதுக்குள்ளே அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கூப்பிட்டு, ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூப்பிட்டு, தெலுங்குலேருந்து தமிழுக்கு என்ன அர்த்தம் என்ன ஏது எல்லாத்தையுமே அதை உடனுக்குடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பத்ரகாளி சார். அப்புறம் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வெங்கட்ராவ் சார், அப்புறம் வந்து சத்யசித்தலா சார், அப்புறம் ஜாக்குவர்த்தனம் சார், அப்புறம் சொர்க்கோ அண்ணா, அப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரம், எல்லாருமே நல்ல உழைப்பு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செந்தில் சார், கார்த்தி, எல்லாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்குன்றத நீங்க பாத்தீங்க, ஸ்கிரீன்ல பாத்தீங்க. அதுக்கப்புறம் மெயினா சொல்லணும்னா, இந்த படத்துல எல்லாருமே எழுதியிருக்க சாங்ஸ், நம்ம பசங்க எல்லாமே அருண் பாரதி, மீனாட்சி சுந்தரம், நம்ம கலைஞர் அவர்கள், இந்த மாதிரி எல்லாருமே எழுதியிருக்க சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது அதை நம்ம அதை ஒரு மிக்ஸ் பண்றப்ப அது என்ன மாதிரி ஒரு ஃபீல்ட்ல வந்திருக்கு, என்ன மாதிரி ஒரு டெம்போல இருக்குன்ற அதை என்ஜாய் பண்ணி நைட் டைம்ல உட்காந்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்பதான் ஒரு ஆசையா இருக்கும், ஒரு இனிமையா இருக்கும். உண்மையிலே எனக்கு எத்தனை படத்துல இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு, ரொம்ப அருமையா வந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய தம்பி செந்தில் அவர்கள் இந்த படத்தை வந்து சாங்ஸ் எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாருமே அவருக்கு கிளாப் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப நாள் ஒரு பழகின ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஏன்னா ஜென்ரலாக டப்பிங் ஃபிலிம்னு வரும்போதே நம்ம சில தெலுங்குலேருந்து தமிழ் சாங்ஸ் கேட்டிருக்கேன் நான். அங்கங்கே சிலது இருக்கும், சிங்கர்ஸில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் இது அவர் வந்து எனக்கு ஹைதராபாத்தில் நான் கம்போசிங்கில் இருக்கும்போது, ரீரெக்கார்டிங் இருக்கும்போது அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து மீட் பண்ணி பண்ணணுன்னார். எனக்கு அப்போவே வந்து ஓகே இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறான்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சார், ஏன்னா ஒரிஜினல் பாடின சிங்கர்ஸ் இங்கே தான் இருக்கும். பட் சப்போஸ் அந்த சிங்கர் கிடைக்கல அப்படின்னா இங்கே இருக்க நல்ல சிங்கர்ஸ் வேணுங்கும் போது எந்த வகையிலையுமே காம்ப்ரமைஸே பண்ணல. அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு சிங்கர், ஏன்னா ஜெகதீஷ் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணேன். பட் பாடிட்டு அதே பாடினார், பாடிட்டு தனியாக வந்து கேட்டார் உங்களுக்கு ஓகேவா, இல்லை சார் நல்லா பாடுறாரு அப்படின்னு. ஸோ அண்ட் சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் செந்தில் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களுக்கு செந்தில் யாருன்னு தெரியாது, செந்தில் கொஞ்சம் எந்திரிங்க. ஓகே, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஃபுல்லா மாட்டிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எட்டி பார்க்க முடிஞ்சது ஒர்க்ல. ஐ மீன் வாய்ஸ் ஃபைனலா சில ஸ்ருதி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். ஸோ செந்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட், ஏன்னா பிகாஸ் ஒரு பயம் இருக்கும், ஏன்னா ஓகே தெலுங்கு ஸ்டேட் ஃபிலிம்க்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க, தமிழுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு அந்த பயம். ஓகே செந்தில் மீட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோடே தெரிஞ்சது. பட் ஃபைனல் மிக்ஸ் எனக்கு அனுப்பிச்சாரு, அனுப்பிச்சு கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் ராஜராஜ சார், அவரோட டயலாக்ஸ் நான் பெரிய ஃபேன். இது ஆஸ் அ ஃபில்மாக நாங்கள் ஃபுல் ஃபில்ம் முடிச்சு இப்போ ட்ரைமிங் எல்லாமே பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபேமிலியாக ஒரு உள்ளே போய் ஓகே ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஆக்ஷன். அண்ட் லாஸ்ட்டாக படம் முடியும் போது ஒரு சந்தோஷமா சிரிச்சுட்டு தியேட்டர் விட்டு வர்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு அவரு போஸ்டர்ஸ் பார்த்து நான் பயந்துட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு தமிழ் ஃபிலிம் மாதிரியே ரீச் இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணிட்டு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணாரு, அது எனக்கு கொஞ்சம் வேகமாகவும் இருக்கு. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்ஸ்லாம் கண்டிப்பாக படம் பாருங்க. தேங்க்யூ. செல்வி படம் மிகப்பெரிய ஒரு முத்தாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு ட்ரெய்லர் பார்க்கப்போ அதோட வேகம், அதோட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமாக அந்த படம் செல்வி வந்து அவருக்கு நிறைய செல்வத்தை ஈட்டி கொடுக்கணும், அவருக்கும் வெங்கட்ராமுக்கும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ உழைக்கிறாங்க. காலையில் பார்த்தா எங்கள் ஆஃபீஸ் போகிறாங்க, டக்குன்னு பார்த்தா நைட்டாக ஏர்போ ஃப்ளைட்டில் போகிறாரு, அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா சென்னையில் இருக்காரு. ஒரு படத்துக்காக எவ்வளோ உழைக்கிறாரு அப்படிங்கும்போது தெரியும் போது, அதாவது ஒரு டப்பிங் படம்னு அவர் நினைக்கிறதே இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் படம் அப்படிங்கிற பார்த்தா அவர் உழைப்பார். டைட்டில் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர் வந்து அவருக்கு பிடிக்கணும். பிடிக்கலன்னா எதாக இருந்தாலும் வேணான்றார். ஒரு டைட்டில்னா கூட அவருக்கு பிடிக்கணும், பிடிக்கலாம் அந்த டைட்டில் வேணான்றார்.
அந்த மாதிரி ஒரு தன் மீது உள்ள நம்பிக்கை, அவரோட நம்பிக்கை அவர் வெற்றி படமாக தான் நிச்சயமாக கொடுப்பாரு. செல்வி படம் நிச்சயமாக செல்வனா அவர் பிரசாத் சாருக்கு நிச்சயமாக இருக்கும். ஏகராஜன் சார் பற்றி சொல்லணும்னாக்கா அவர் வந்து இப்போல்லாம் சொன்னாங்க தப்பிங்க வந்து பார்த்து வருவாங்க அப்படி இல்லை. நான் இப்போ இடையில தான் ஒரு மூணு நாளைக்கு நாள் சந்திக்கும் போது அந்த ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். அதாவது வந்து ஸ்க்ரீனில் பார்த்து அங்கேயே டைலாக் சொல்லி அங்கேயே டப்பிங் நடக்குது. உண்மையிலே சரா சார், உண்மையிலே பெரிய விஷயம் நடக்காத ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் சண்டை கூட அப்படி எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் பயனாக லிப்போட பார்த்து பண்ணுறது நான் பெரிய விஷயம். அதே மாதிரி சுப்ராம் சார் பார்க்கும்போது வந்து அவர் வந்து ஒரு சொன்னாங்க, அவர் எல்லாமே மேடையில் அவரை பற்றி புகழ்ந்தாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து அதுக்கு 100 மடங்கு தகுதியான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் தான் அந்த விழாவின் நாயகன். அவருக்கும் பாராட்டுகள். இந்த படத்தை கடைசியெல்லாம் எல்லாரும் பனாரசிங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கான பாடல்களும் தமிழுக்கு முதன் முதல்ல இந்த படத்து மூலமாக கொடுக்குறான்னு நினைக்கிறேன். எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, என் தம்பி நம்ம ஜாக்வா தங்க அவர்கள் லேட்டாக வந்தால் லேட்டஸ்டாக வந்த மாதிரி ஜம்ப் பண்ணார் பார்த்தீங்களா, ஸ்டேஜில் ஜம்ப் பண்ணி வந்தார் பார்த்தீங்கன்னு அறிக்கையில். அவங்க சொன்ன மாதிரி பத்திரகாளி பிரசாத் சார் அவர் எப்பவுமே தன்னோட ஒர்க் பண்ணக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பார். அவர் வந்து வேலை செய்கிற வேலைக்காரங்களாக அவர் நினைக்கிறதே இல்லை. அதனால தான் அவரோடு சேர்ந்து போன இதே இந்த மாதிரி தான் போன ஆகஸ்டில் நாங்கள் ஆரம்பித்தோம் செல்வந்தன். அதுலேருந்து இந்த செல்வி வரைக்கும் 6 படங்களாச்சு. வெங்கட்ராவன் டோட்டலாக எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டு சொன்னார் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து எல்லாரும் அரவணைச்சு போகக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவரோட தவறு இல்லாமல் இந்த படங்களில் வந்து நிறைய புது கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முடியாது. இந்த படத்தில் கூட 2 கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கேன். திரு மோகன் சார் அவர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆரம் அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கார். அவர் வந்து இந்த படத்தின் மூலமாக வந்து பாடலாசிரியராக அறிமுகப்படுத்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பத்திரகாளி சார் தான் காரணம். அப்புறம் லோகன் பாரதி ஒரு புது தம்பி, அவர் ஒரு குத்துப்பாட்டு எழுதியிருக்காரு. அவரும் அறிமுகப்படுத்தினதுக்கு பத்ரவாளி பிரசாத் சார் தான் காரணம். இந்த மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய புதிய திறமையாளர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முகவரி கிடைச்சி அவங்களுக்கு ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு பாடு அமைகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம பத்ரவாளி பிரசாத் சாருக்கு எல்லாரும் கூட ஒரு கைப்பற்றி ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம அண்ணன் டிடி செல்வகுமார் சார் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்காரங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட வேலை வச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக. ஏன்னா சினிமா எப்படி இருக்குன்னு டிடி செல்வகுமார் அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அவர் அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. புலியோட தயாரிப்பாளர் அவர் தான். போக்கிரி ராஜா ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் அவரோட தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன சின்ன தயாரிப்பாளர் சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் தியேட்டர்காரங்களில் வேலை வைக்கிற மாதிரி நல்ல படங்களாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை எனக்கும் வேலை கொடுத்து நிறைய பேர் வேலை வச்சுட்டு இருக்கிற எங்கள் குடும்ப தலைவர் பத்ரவாளி பிரசாத் சார் அவருடைய சன் சத்யா சீதாலா எப்போதும் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணியா வெங்கட்ராவ் கார் இப்படி எங்கள் ஃபேமிலி இங்கே எங்கள் எல்லாருக்கும் பத்ரவாளி பிரசாத் சார் தான். இந்த செல்வி விழா வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்ன படங்கள்னு ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுனால விழா ரொம்ப நல்லபடியாக வந்துருச்சு. அப்புறம் சினிமா போயிடலாம். எல்லாரும் எல்லாரை பற்றியும் சொல்லியாச்சு. திருப்பி நானும் அதையே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறதுல இருக்காது நினைக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி நம்ம செல்வம் சார் சொன்ன மாதிரி செந்தில் 1 நிமிஷம் வாங்க, 1-2 வார்த்தை பேசிட்டு போவேன் வாங்க. இவர் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல அடுத்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு இசை வல்லுநர் அவர். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து இப்போ இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, இன்க்ளூடிங் ரீ ரெக்கார்டிங் கூட. இந்த இதுக்கு மொத்த ரீசன் என்னன்னா, தி ப்ரொடியூசர் தான் பிரசாத் சார். எங்கேயுமே வந்து தி டே ஒன்ல இருந்து காம்ப்ரமைசிங்கே கிடையாது. அண்டு அவர் ஜிப்ரான் சார் கிட்ட சொன்ன மாதிரி அவரே வந்து அவரோட ப்ரெசன்ஸ்ல எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவரோட மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஸ்டுடியோவுக்கு ஜிப்ரான் சார். அண்ட் தென் தி லிரிசிஸ்ட் எல்லாருமே சொல்லணும். அவர் தி லிரிசிஸ்ட் வந்து அவங்களோட சாங்ல மட்டும் அவங்க இருந்துட்டு இருக்கிறது இல்லை. ஓவரால் தே வில் ஸ்பெண்ட் த டைம் கம்ப்ளீட்லி. வந்து டைரக்டரை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பாரதி சார், பாரதி சார் வந்து தெலுங்குல வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் மூலமா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். நம்ம சினிமாவில் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வந்து அலெக்சா வேணும், ஏ இல்லை ஏறி அலெக்சா வேணும், இல்லைனாக்கா
ரெட்ல வந்து டிராகன் வேணும் அப்படி இந்த மாதிரியான கேமராக்கள் பெரிய செட்டப் இருந்தால்தான் எங்களால் சினிமா எடுக்க முடியும், அப்போதான் வெற்றி படம் கொடுக்க முடியும் அப்படின்ற தவறான கோட்பாடுகளோட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதாவது ஒரு கேமராங்கிறது ஒரு கருவி, ஆனால் அதில் வந்து 3D அப்படிங்கிறது வந்து ஒரு தெலுங்கினோட பயணம், அது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில தெலுங்குல வந்து ஈரோஜிரோ அப்படிங்கிற ஒரு படம், வெறும் 34 லட்ச ரூபாயில் எடுக்கப்பட்ட ஒரு படம், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கெனான் 5D மார்க் 2 அப்படிங்கிற ஒரு கேமரா வைப்பார், மார்க் 3 கூட இல்லை மார்க் 2. அந்த படத்தில் 34 லட்ச ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுச்சு, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அவர். அவர் நிரூபித்தார் என்னன்னாக்கோ, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 34 லட்ச ரூபாயில் எடுத்த படம்னாலும் அந்த படத்தில் வந்து ட்ராலியோ இல்லை வந்து ஒரு 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 கிரேனோ யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு மாருதி ஆம்னி வேணும் கையில் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை அதோட தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திருப்பார் அந்த படத்தில். அன்னைக்கே வந்து ரசிகர்களோட பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவர் படம் எடுப்பார். எடுத்ததுனால தான் சின்ன பட்ஜெட்டில் அதுலேயும் வந்து நினைக்கவே முடியாத அளவுக்கான ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதாவது வந்து தமிழில் 46 லட்ச ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பிச்சைக்காரன் படம் தெலுங்கில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண மாதிரி அந்த படம் அவர் எடுப்பார். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் லவர் சதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார், அதுவும் வந்து 1 கோடி ரூபாய் உள்ள எடுத்த படம் தான். அந்த படம் பெரியகிட்டு அந்த படத்தை வந்து எங்களுடைய காட் ஃபாதர் எங்களுடைய ஃபேமிலி எங்கள் குடும்ப தலைவர் சத்ருவாலி பிரசாத் சார் மாருதி டைரக்ஷன்லயே தமிழில் பண்ண போறாங்க அந்த படத்தை. அது வந்து காவலர்களுக்கும் பிடிக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு படம். அப்படி வரிசை அவர் படம் கொடுத்துட்டே வந்தார். அவரோட லெவலில் வந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முன்னால நம்ம நானி ஹீரோ நானியை வச்சு ஒரு படம் பண்ணார், பலே பலே மகாடுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ரொம்ப அருமையான படம். அந்த படத்தோட சூப்பர் ஹிட்டுக்கு பண்ணால 34 லட்ச ரூபாய்க்கு எடுத்த ஒரு 34 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்திருக்காரு. தொழில்நுட்பத்தை சரியா உபயோகப்படுத்த தெரிஞ்ச ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், அவருடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிஞ்ச யுக்தி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. அதனாலதான் 34 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காரு. நிச்சயமா இந்த படம் வந்து அவருடைய வெற்றி படங்கள்ல ஒரு படம். இதோட ட்ரைலர் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுலயும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். கதை வந்து சொல்லக்கூடாது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் டு தேங்க் ஜிப்ரான் காரு ஃபார் கிவிங் அன் எக்ஸலன்ட் மியூசிக் ஃபார் திஸ் மூவி, செல்வகுமார் காரு, ஜாகுவார் காரு, அண்ட் வெங்கட்டா காரு, அண்ட் ஆல் ஆஃப் அவர் ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ். ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, 10 டேஸ் பிஃபோர் வென் ஐ வாண்ட் டு டப் திஸ் மூவி, ஐ காட் ஏ full trimmed version of entire film. I got it in the midnight of 1:30 p.m. I got the trimmed version of entire movie. That day myself and my son Satya, at about 2:30 night, 2:30 we have watched entire movie. From 2:30 to 4:30, 5 o'clock, we are watching the movie and we have enjoyed a lot. In the night 2:30 to 5 o'clock, when we have enjoyed this movie, both of us, we felt this is a super duper hit movie. Otherwise, while watching the movie at about 3:30, 4:30, definitely we'll get sleep, we'll sleep. But we didn't feel it at all, and I thought this picture will be a super duper hit, and my son also has supported that. Buddy, this picture will do very well. Please don't sell it for anybody. I wanted to release on my own, but our family team members and distributors, they came forward and they have asked me to give it for Madurai, Salem, Coimbatore, South Arcot, North Arcot, TT, Tirunelveli, TK also. All of them, they came forward and they said, we want to release this movie, Prasad Garu, we give it. All the 6 movies you have released it, even we give this movie also. Then I thought, where are our family members? And I gave it for all of them. And I was very happy regarding this movie. And just 2 days back in Hyderabad, I have seen the entire movie with re-recording background music. And hats off to Jibran Garu for giving an excellent music. And one more thing, recently I liked very well
re-recording music was the picture, Vedalam, Anirudh. Excellent RR music he has given it. And the next, after seeing Gibran's music, this RR, I have seen it, excellent. Even I thought it is better than Vedalam. I felt it. It will be definitely 100%, this is a good. And that time I thought, when the good is not good, when best is available. And best is not best, when better is available. And better is not better, when our Gibran is available. And hats off to him for giving an excellent music for this movie. I'm very thankful to you, Gibran Garu, for coming and attending our recording and everything. What support you gave, I will never forget. And you will be our next music director for our next Basta picture in Tamil remake. You are our music director for that movie. And I am very happy after seeing the movie, complete movie I have seen 2 days back. And even now, I came here from Hyderabad in the morning, 10:30 flight. And 11:20 flight now I have booked for Hyderabad. Now there is a mixing of our Tamil version today in Hyderabad. And we are going for a sansar on Monday. It is a very tight schedule I got it for this movie. And even though I am working 24 hours, I am feeling very happy regarding this movie. And one more thing, our Maruti Garu. Hats off to Maruti Garu for making this movie. Each and every bit of the movie, excellent, yes, given the direction and everything, excellent. And I'm very happy for our Telugu producers for giving this excellent movie, me an opportunity to release this movie in Tamil and Malayalam. I think this picture will do extremely well, it will do, and it will be a super duper hit picture of 2016. I can definitely tell that it will be a super duper hit picture. And once again, I'm just thankful to Selva Kumar Garu, Jaguar Garu, Vikram Garu, and all our team members, Vengatesh Garu, and all of them for giving an extraordinary support. And today, I thought all of our team, family team members, our technicians only. As of today, I got a thought, and I'm expecting all of your electronic media and print media, press media also. You are our family team members. I'm very happy for your support, and I've seen all the 7 days after the press meet, excellent coverage you have given it, and I'm very thankful to you.